பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 37 இறைவார்த்தை 4. ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆகியே தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதிலே எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய கருணைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. நேற்றைய பொழுதெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீரே. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கின்றீரே. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், அநேக பிள்ளைகளோடு நல்ல உறவோடு இருக்க வேண்டும், அன்பையும் பாசத்தையும் பொழிய வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தேடி வருகின்றீர். இரக்கம் நிறைந்த தகப்பனே, உமை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உமை போற்றுகின்றோம், உமை புகழுகின்றோம். எங்களுடைய செயல்கள் எதுவும் ஆண்டவரே உமது கண்களில் இருந்து தப்புவது இல்லை என்று நாங்கள் நம்புகின்றோம் தகப்பனே. ஏனென்றால் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளினால் அநேக முறை உமது மகனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்திருக்கின்றோம். எங்களுடைய குற்றங்களினால் அனுதினமும் அவர் வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது. அன்பு நேசரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் எங்களால் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் பரிசுத்தத்தோடும் வாழ முடிகின்றது. எனவே அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே உமது இறை வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கற்று தந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட பாவியான எண்ணத்தோடும் பாவ சிந்தையோடும் ஆண்டவரே பாவ பழக்க வழக்கத்திற்கும் அடிமையாகி இதோ உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஐயோ, எனக்கு இந்த பாவத்தில் இருந்து விடுதலை கிடைக்காதாம், எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை யாரும் கொடுக்க மாட்டார்களாம், பாவத்தில் இருந்து வெளியிலே வந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் என்னால் வாழ முடியாதாம் என்கின்ற ஒரு போராட்டமான எண்ணத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட இந்த போராட்டங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்த தவறுகள் எல்லாம் எங்களுடைய கண் முன்பாகவும் இருக்கின்றன, உமது திருமுன்பாகவும் அவை கடந்து வருகின்றன. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்கிறீரே, அதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த நேரத்தில் உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீதும் ஆண்டவரே எங்களோடு இணைந்து பாவம் செய்தவர்களும் மீது ஊற்றப்படுவதாக. யார் யாரையெல்லாம் காயப்படுத்திருக்கிறோமோ அவர்களையும் நீர் தொட்டு குணமாக்க வேண்டுமாய் மெய்நோக்கி செவிக்கிறேன் சுவாமி. நீர் எங்களை தொட்டு குணமாக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் குணமடைவோம், உண்மையிலும் உண்மையுமாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து இருப்போம் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நேரத்திலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டு விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் அனாதையாய் கைவிடப்பட்டு இருக்கிறார், முதியோர் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளினால் புறக்கணிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ, மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, குடி பழக்கத்திற்கும் புகையிலை பழக்கத்திற்கும் அடிமையாகி, போதை வஸ்தைகளுக்கும் அடிமையாகி, சுய நினைவை இழந்து போய் தவித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அநாத இல்லங்களில் வாழக்கூடிய பிள்ளைகளை
அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். தகப்பனே, அவர்களுக்கு நீரே நல்ல தகப்பனாகவும் ஆசி மொழியாகவும் நீர் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட உமக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். திருப்பாடல்கள் 37:34 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவருக்காக காத்திரு, அவர் தம் வழியை பின்பற்று, அப்பொழுது நீ நிலத்தை உடைமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார் என்று. ஆம் தகப்பனே, உண்மையிலும் உண்மையுமாக நீர் எங்களை உயர்த்துகின்றீர். உண்மையிலும் உண்மையுமாக உமது வழிகளை பின்பற்றி நடக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றீர். நில புலங்களை கொடுத்திருக்கின்றீர். குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கின்றீர். ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேற ஆண்டவரே, நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசி உமது வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கின்றீர். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை மட்டுமே மனதில் வைத்து செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வதித்து கொடுக்கக்கூடிய எல்லா பலன்களையும் இழந்து போய்விடாதபடி, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்ததை போல் நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து உருக்கமாக மை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள். நீதி மொழிகள் 3:6 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று. ஆம் தகப்பனே, எந்த காரியங்களை செய்தாலும் என்ன முடிவு எடுத்தாலும் அதில் உம்மிடம் ஆலோசனை கேட்டும் உம்மை மனதில் வைத்து செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் நாங்கள் மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பனே, எங்களுடைய பாதைகளை நீர் செம்மையாக்குகின்றீர். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை வழி நடத்துகின்றீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பக்க துணையாய் இருந்து எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. இணைச்சட்டம் 28:3 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல் வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஆசி பெறக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். வயல் வெளிகளிலும் நில புலங்களிலும் வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழ வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, அநேக பிள்ளைகள் என்னோடு தொடர்பு கொண்டு விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். அனைத்து ஜெப விண்ணப்பங்களையும் அது கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். அனைத்து நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றிட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகின்றேன். இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஐசியுவில் இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். மருத்துவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாகவும் அவர்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் செழிக்க நீர் அவர்களோடு கூட இருமப்பா. இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நேற்றும் இன்றும் மறித்து போனார்களோ, விபத்தில் மறித்து போனார்களோ, இயற்கை சீற்றங்களினால் மறித்து போயிருக்கிறார்களோ, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கின் நினைவு கூறுகின்றோம். தகப்பனே, எல்லா ஆத்துமாக்களுக்கும் நித்திய இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. இந்த அருமையான பொழுதிலே காலை நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, முலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதின
தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா. பரிந்து பேசுமது பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆளக்கூடிய பாக்கியத்தை பெற்று தாரும் தாயே. அருள் இறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரை. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.